ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788822750. திருச்சி மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலரை கண்டித்து கீழப்புலிவாடு சாலையில் 50 மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 17வது வார்டில் இருக்கும் கழிப்பிடங்களை ஏற்கனவே 50 மேற்பட்ட பெண்கள் பல ஆண்டுகளாக சுத்தம் செய்யும் பணியில் உள்ளனர். இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் பிரபாகரன் தங்களை பணி செய்ய விடாமல் தடுப்பதாகவும் இனிமேல் தங்கள் ஆட்களை வைத்தே பணிகள் மேற்கொள்ளப்படும் என அச்சுறுத்துவதாகவும் கூறி சாலை மறியல் செய்தனர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை அவதூறாக சித்தரித்து போஸ்டர்கள் ஒட்டியதில் கிருஷ்ணகுமார் முருகன் என்பவர் பணம் அளித்ததற்கான ஆதாரம் இருப்பதாக தமிழக போலீசார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி பாஜக கிழக்கு பகுதி கிளை செயலாளர் ராஜசேகர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். போலீஸ் தரப்பு விளக்கத்தை கேட்டறிந்த நீதிமன்றம் வழக்கை 27 தேதிக்கு ஒத்திவைத்தது. அதுவரை இந்த வழக்கு தொடர்பாக யாரையும் கைது செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கேலி செய்து வெளியான ஜூனியர் விகடன் அட்டை படத்தை இமிடேட் செய்து கடந்த 11 தேதி சென்னை மாநகரின் பல பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. கட்டுமான பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் மணல் மற்றும் கற்களை அளவுக்கு அதிகமாக எடுத்துச் செல்ல குவாரி உரிமையாளர்கள் நிர்பந்திப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் ராஜாமணி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் அனுமதியை மீறி அளவுக்கு அதிகமான மணல் ஏற்றிச் செல்லும் லாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஆராசாவை வைத்து இந்துக்களை இழிவுபடுத்தி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இழிவான அரசியலை செய்வதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் 24 மணி நேரமும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிடைப்பதாக விமர்சித்த அவர் இதனால் கல்லூரி மாணவர்கள் சீரழிவதாகவும் வேதனை தெரிவித்தார். திராவிட மாடலை முன்னெடுத்து தமிழர் அடையாளத்தை அழித்து மதமாற்றத்திற்கு பாதை அமைப்பதையே திமுக செய்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தட்டி கேட்க யாரும் இல்லை என்ற தைரியத்தில் பொய் வழக்கு போடுவது, கைது செய்வது உள்ளிட்ட திமுக அரசின் நடவடிக்கைகளை மாட்சிமை மிக்க நீதிமன்றங்களும் மத்திய அரசும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றன என்றார். மேலும் வருகிற 26 தேதி கோவையில் பாஜக முன்னெடுக்கும் போராட்டங்கள் மூலம் திமுக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட 4 பேருக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யக்கோரி மாணவியின் பெற்றோர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு வருகிற 26 தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. முன்னதாக மாணவியின் மரணத்தில் எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு பிரேத பரிசோதனை அறிக்கையின் முடிவுகள் மூலம் தெளிவுபடுத்திய சென்னை உயர்நீதிமன்றம் பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட 4 பேருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது. தமிழக மக்களின் பிரச்சனைகளை திமுக அரசு புரிந்து கொள்ளவில்லை என்றும் பிரதமர் மோடி நாட்டின் வளர்ச்சியை முன்வைத்து செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் அதை திமுக அரசு தடுத்து வருவதாகவும் பாஜக தேசிய தலைவர் நட்டா கூறினார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த நட்டா தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பாஜகவில் இணைந்து வருவதாக கூறினார். தமிழக மக்களுக்கு தனது தரப்பு வேண்டுகோளாக படித்தவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் உள்ளிட்ட விஷயங்கள் புரியும் என திமுக அரசை கேலி செய்தார். மதுரையை மையப்படுத்தி மாநிலத்தையே உலுக்கிய போலி பாஸ்போர்ட் விவகாரத்தை கியூ பிரிவு தலைவர் மேற்பார்வையில் 3 முடிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் 41 பேர் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தமிழக அரசு கூறியுள்ளது. இந்த விவகாரத்தை தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். திமுகவின் உட்கட்சி தேர்தல் விறுவிறுப்படைந்துள்ள சூழ்நிலையில் மாவட்ட பொறுப்புகளுக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அன்பில் மகேஷ் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். திமுகவில் 72 மாவட்ட அமைப்புகள் இருக்கின்றன. இதில் 10 முதல் 15 மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படலாம் என தலைமை நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
ஆசிரியர் தகுதி தேர்வுகள் அக்டோபர் 14 தொடங்கி 20 வரை நடைபெறும் என தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இந்த தேர்வில் பங்கேற்க 2,30,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் பேரணிக்கு அனுமதி வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தப்படுவது பெரியார் அண்ணா வழியில் செல்லும் திராவிட கொள்கைக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். முன்னதாக அக்டோபர் 9 தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பேரணி நடத்த ஆர்எஸ்எஸ் முடிவு செய்து இருந்தது. இருப்பினும் பேரணிக்கு அனுமதி வழங்க தமிழக அரசு மறுத்துவிட்டது. இதனை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 51 இடங்களில் பேரணிக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது. தமிழகத்தில் இன்று மட்டும் 529 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 463 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 5,034 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று மட்டும் 2 பேர் உயிரிழந்தனர். தேசிய அளவில் இன்று மட்டும் 5,375 பேர் புதியதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 42,693 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 217,27,951 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 12,75,779 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 12,58,74,88 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டு உள்ளது.